ஹாய் வியூவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தங்கமான கேள்விகள், கேள்விகள்ன்றதை விட எல்லார் மனசுலையும் ஆள் மனசில் இருக்கக்கூடிய தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஆர்வம், அந்த ஆர்வம் தங்கத்தில் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருடைய சந்தேகங்களை நம்ம தீர்த்து வைக்க போகிறோம். இப்போ பாப்பமே தங்கமான கேள்வியில். சார், என்னிடம் உள்ள நகைகள் டிஐஎஸ் 22K916 நகைகள், அதற்கு எச்யூஐடி அவசியமானதா சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய வாடிக்கையாளர்கள் மக்கள் மனசில் இருக்குது. என்கிட்ட எச்யூஐடி இல்லாத நகை இருக்குது, ஹால்மார்க் இல்லாத நகை இருக்குது, ஆனால் அது செல்லுபடி ஆகுமா அப்படின்றது. கண்டிப்பாக செல்லுபடி ஆகும். இனி இங்கே இனி வாங்கக்கூடிய பொருட்களுக்கு தான் அந்த எச்யூஐடி. அது கூட எதுன்னா, கடைக்காரர்கள் விற்பனை செய்யும் பொருள் எச்யூஐடிலாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே தவிர. நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருள் அது 916 இருக்கும் பட்சத்தில், அதில் கேடிஎம் சீல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, குவாலிட்டி மட்டும் 916 இருந்தாலே அது எந்தவித இழப்பும் இல்லாமல் உங்களுடைய ரீசேல் வேல்யூ உண்டு. அதேமாதிரி நார்மல் ஹால்மார்க் சிம்பிள், அந்த முக்கோண வடிவில் இருக்கும், 22K8 போட்டிருக்கோம், 916 போட்டிருக்கோம், அது இருந்தால் கூட போதும். அதனால் நீங்கள் ஒன்றும் அச்சப்படவே தேவையில்லைங்க. தஸ்லீம் பேகம் கேட்டிருக்காங்க, ஆனால் கோல்டு ஷாப் இன் கோயம்புத்தூர், நோ மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டி இல்லை, அங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாமா, அங்கே ப்யூரிட்டி இருக்குமா இல்லை இருக்காதா டவுட் சொல்லுங்கள். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் தங்க ரேட்டுக்கு மட்டுமே, எதுவுமே இல்லாமல் கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் வெறும் தங்க ரேட்டு கொடுக்குறாங்கன்னா சாத்தியமே இல்லை. ஒன்று உற்பத்தி செலவுன்ற பேரில் கொடுக்கணும், இல்லை ஒன்லி வேஸ்டேஜ் மட்டும் வச்சு தரணும், இந்த மாதிரி தான் இருக்கே தவிர அவங்களுக்கு தயாரிப்பு செலவு கட்டுப்படி ஆகாது. அப்படின்றப்ப யார் வந்து நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுவாங்க? நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. அப்போது மறைமுகமாக அதில் ஒன்று கல் எடையை கூட்டி வைக்கணும், இல்லைன்னா தரத்தை குறைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் எதுவுமே இல்லாமல் வெறும் தங்க ரேட்டுக்கு மட்டும் வாங்கணுன்ற விஷயம் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி போன எபிசோட கூட கேட்டாங்க ஒருத்தங்க, அண்ணா நான் 18K கோல்டு, ஆனால் அவங்க விற்கிறது 22K கோல்டு ரேட்டுக்கு விற்கிறாங்க, கூலி சேதாரம் கிடையாது, அப்படியே வாங்குகிறேன், இது ஓகேவான்னாங்க. அந்த மாதிரி பொருளாக தாங்க இருக்கும், அதுதான் நிறைய இடத்துல நடக்குது. அது தெரியும், ஹால்மார்க் சிம்பிள் கூட இருக்கும், ஆனால் இன்டெப்த்தாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிம்பிளில் 750, அதாவது 18K போட்டிருப்பாங்க, ஆனால் 22K இருக்காது. விலை என்னமோ 22K விலைக்கு இது பண்ணுவாங்க, கூலி சாரம் இல்லாமல். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. கண்டிப்பாக அதுக்குனா தயாரிப்பு செலவு கொடுத்து வாங்கினா பொருள் நல்லா சுத்தமாக இருக்கும். சார், ஆன்டிக் ஜுவல்ஸ் பற்றி டீட்டெயில்டு வீடியோ போடுங்க, ஆன்டிக் அடகு வைக்க முடியுமா, ரீசேல் எப்படி, என்ன வித்தியாசம் பற்றி சொல்லும்போது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டிக்ன்றது தரத்தை குறிக்கிறது இல்லை, அது டிசைனை குறிக்கிறது. காயின் அப்படின்றோம், அந்த காயின்ற டிசைன், கம்மல் ஜிமிக்கி வளையல் அப்படின்னு இதெல்லாமே டிசைன் தானே, அந்த மாதிரி தான் ஆன்டிக்ன்றதும் ஒரு விதமான வேலைப்பாடு மிகுந்த ஒரு விஷயம். ஆனால் 916 இருந்தால் எல்லாமே ஒன்று தாங்க, ஆன்டிக் ஜுவல்ஸும் ஒரே ரீசேல் வேல்யூ தான் போகும், மறுமதிப்பு அதனோடய விற்பனை மதிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, விற்க வரும்போது அது அது காயினாக இருந்தாலும் ஒரே ரேட்டு தான், செயினாக இருந்தாலும் ஒரே ரேட்டு தான். அதனால் ஆன்டிக்ன்றது ஒரு நுண்ணிய வேலைப்பாடு மிக்க விஷயம். ஆர்டினரி ஐட்டம் செய்கிறதுக்கும் ஆன்டிக் ஐட்டம் செய்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும், கொஞ்சம் ஸ்ரத்த எடுக்கும், அதுக்கு செய்கிறதுக்கு உண்டான தயாரிப்பு செலவும் கொஞ்சம் ஜாஸ்தி வருமே தவிர, மற்றபடி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தாங்க. தகிரா என்ற ஒன்று கேட்டிருக்காங்க, சார் 22K சாதாரண தங்கம் என்னிடம் 15 பவுன் இருக்குது, அதை எப்படி சார் 916 மாற்ற முடியும் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். அது வந்து நார்மலாக சொன்னீங்கன்னு வைங்களேன், ஒரு வியாபாரின்ற முறையில் ஆமாங்க கொண்டு வாங்க நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் அப்படி சொல்கிறது இல்லை, உங்கள் கோல்டு குரு, ஏன்னா ஒரு கரெக்டான அட்வைஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால, அவசியம் ஏற்பட்டால் அதை மாற்றுங்க, இல்லையா கண்டிப்பாக மாற்றவே மாற்றாதீங்க, எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுறீங்க, அதை வச்சுக்கோங்க, அதிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. என்றைக்காக ஒரு காலத்தில் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் மேரேஜ் வருது, இல்லை கிஃப்ட் கொடுக்கணும் உங்கள் பொண்ணுக்கு மகளுக்கு பேரன் பேத்திக்கு அப்படின்றப்போ, அந்த மாதிரி அந்த ட்ரெண்டில் இருக்கிற டிசைன் வேணும்னா அந்த மாதிரி டைமில் மாற்றுங்க, இல்லையா சைலண்ட்டாக அப்படியே வச்சுடுங்க, எதுக்கு அதில் போய் இது பண்ணுறீங்க, அதை போய் மாற்றி 100,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு 2 பவுன் எக்ஸ்ட்ரா எடுத்து வைங்க, அது ஒரு உங்களுடைய சொத்து மதிப்பு அசட் வேல்யூ இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும். சார், செந்தில்குமார் என்று கேட்டிருக்காரு, ஹாய் கோல்டு குரு, ஹாய் டு ஃபைண்ட் அவுட் ஃபேக் எச்யூஐடி சொல்லுங்கள். செந்தில்குமார், இந்த ஃபேக் எச்யூஐடியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, இதுக்காகவே ஒரு எபிசோடில் கூட போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இருந்தாலுமே சொல்லிடுறேன், சில பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது எப்படின்னு தெரியும் இல்லையா, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிம்பிளுங்க,
நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஐஎஸ் ஆப்புன்னு இருக்கும், அதில் போயிட்டு ஹால்மார்க் ஓடுது, அதில் போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹெச்ஓஐடி நம்பர் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு செயின்லேயோ வலையிலையோ இதுலேயோ இருக்கும் இல்லையா, அந்த பொருளில் அதை அதில் என்ட்ரு பண்ணுங்கள். உடனே அதனுடைய ஜாதகமே வந்துடுங்க, அது எவ்வளோ கிராம் வெயிட்டு, யார் தயாரிப்பாளர், எந்த பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை பண்ணுது, இதனுடைய தரம் என்ன அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். அதனால் அந்த ஆப்பில் போய்கிட்டு, இது வந்து கவர்மெண்ட்டோட ஆப்பு, அதில் போயிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணாலே அதனுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதை வச்சாலே தெரிஞ்சிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.